ஹாய் குட்டீஸ், நான் உங்கள் ஜானி. இன்றைக்கி ராமநாமத்தை பற்றி பேச வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நாரதர் காட்டு வழியாக நடந்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் வால்மீகி அப்படிங்கிற திருடனாகவும் பேடனாகவும் வாழ்ந்த வால்மீகி அப்படிங்கிறவர், நான் எல்லா பாவங்களையும் போக்கிக் கொள்ளணும், அடுத்து எனக்கு எந்த மந்திரங்களும் தெரியாது, எனக்கு ஈஸியாக ஏதாவது ஒன்று சொல்லி கொடுங்க அப்படின்னு நாரதர்கிட்ட கேட்ட பட்சத்தில் நாரதர் சொல்லி கொடுத்தது தான் மராமரம். மராமரம் மராமரம் மராமராம ராமராமன் சொல்லிட்டே வந்தோம்னா ராமராமன்ற நாமம் வந்துவிடும். இப்படி அவர் சொல்லி அப்படியே மராமரம் மராமரம்னு சொல்லி ராம்னு சொன்னது தான் ராமஜெயம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ராமஜெயத்தை இன்னும் பலரும் லட்சம் முறை கோடி முறை இப்படிலாம் எழுதி ஆஞ்சநேயருக்கு மாலையாக போடுறத நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ராமநாமத்தை எப்போதும் ஜபித்து கொண்டே இருந்தால் நமக்கு அனைத்து பாவங்களும் நம்மை விட்டு நீங்கும் அப்படிங்கிறதாங்க அர்த்தம். மரா அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாவங்களை போக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம் பண்ணுறாங்க. அதே மாதிரி ராமனுடைய பெயரே தன்னுடைய பெயராகவும் இருக்கணும்னு லக்ஷ்மி ஆசைப்பட்டதால் ரமா அப்படின்னு தன்னுடைய பெயரை மாற்றிக்கிட்டாங்க. ராமன் அப்படிங்கிற பெயரில் லக்ஷ்மியும் இருக்கிறாங்க அப்படிங்கிறதாங்க இதனுடைய அர்த்தம். அடுத்து ராம அப்படின்னா ராமன் வந்து ரா அப்படின்னா எதற்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறதான் அர்த்தம். மண் அப்படின்னா மன்னன் அப்படின்னு குறிப்பிடுறதுங்க. இவனை போன்ற தலைவனே இதற்கு அடுத்து இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் ராமன்றதும் அர்த்தம். அதே மாதிரி ராம அப்படின்னா எப்பவுமே ஆனந்தத்தில் திளைத்திருப்பவன் அப்படின்னும் அர்த்தம் சொல்கிறாங்க. இப்படி ராமனுக்கு பலவிதமான அர்த்தங்கள் குறிப்பிட்டாலும் ராமஜெயத்தை ஏன் எழுத வேண்டும், ராமஜெயத்தை ஏன் சொல்ல வேண்டும், ராம ராம ராமன்னு சொல்லிக்கிட்டே இருந்து நீங்கள் 100 தடவைக்கு மேலே சொல்ல ஆரம்பிக்கும் போது அங்கே ஆஞ்சநேயர் வந்து விடுகிறார். காக்கும் கடவுளான ஆஞ்சநேயர் வந்ததுமே ராமநாமத்தை சொல்ல ஆரம்பித்ததும் சீதா பிராட்டியும் அங்கே வந்து விடுகிறார். அதற்கு பிறகு யார் வராங்க அப்படின்னா சீதா பிராட்டி வந்ததுமே ராமநாமத்தை ஜபித்து கொண்டே இருக்கும்போது அவரை பக்தியாக வணங்கிய ராமன் பக்தியாக வணங்கிய சிவனும் அங்கே வந்து விடுகிறார். சிவன் வந்ததும் பார்வதி வந்துடுறாங்க. ஏன்னா அவருடைய கணவர் அங்கே இருக்கிற இடத்துல தான் பார்வதியும் இருப்பாங்க, அதனால் பார்வதியும் வந்துடுவாங்க. பார்வதி வந்த பிறகு அவருடைய குழந்தைகளான முருகனும் பிள்ளையாரும் வந்துடுவாங்க. பிள்ளையாரும் முருகனும் வந்துட்டா சீதாதேவி இருக்கிற இடத்துல தான் விஷ்ணு பகவானும் இருப்பார், அதனால் விஷ்ணுவும் வந்துடுவார். பிரம்மா அல்ல சரஸ்வதி இப்படி எல்லோரும் வந்துவிட்டால் 30 கோடி தேவர்களும் அங்கே தான் வருவார்கள். அப்படி வர பட்சத்தில் ரிஷிகளும் முனிவர்களும் எல்லோருமே அந்த ராமநாமத்தை சொல்லும்போது வந்து விடுகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லைங்க, இதை கண்கூடாக எல்லாரும் பார்த்துருக்காங்க. இப்போ ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா அவங்க அம்மா தொடர்ந்து ராமஜெயம் எழுதிட்டு வராங்க. ராமஜெயம் எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய குழந்தைக்கு திருமணம் ஆகிவிடுகிறது. ஒரு பெண்ணுக்கு கல்யாணமே ஆகவில்லை அப்படின்னா அவங்க இதை செய்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்கவில்லை அப்படின்னா அதை செய்கிறாங்க. ஒரு பெண் ஒரு குழந்தை ஒரு ஆண் ஒரு ஊனமாக பிறந்துடுது, அதை சரி செய்யணும், அதுக்குன்னா அதுக்கு ராமஜெயத்தை எழுதுகிறாங்க. இப்படி ராமஜெயத்துக்கு உண்டான சக்தி பவர் எந்த ஒரு கடவுளுக்குமோ எந்த ஒரு மந்திர சொல்லுக்குமோ கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மிக ஈஸியாக உச்சரிக்கக்கூடிய வார்த்தை எதுனா அது ராமராம தான். நீங்கள் ராமராம சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா மராமரம்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கனாவே அது ராமராமனே வந்துடும். இப்படி சிறப்பு வாய்ந்த ராமநாமத்தை அனைவரும் ஜெபித்து ராமனுடைய அருளையும் ஆஞ்சநேயருடைய அருளையும் எல்லா கடவுளுடைய அருளையும் பெறணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ராமநாமத்தை ஜெபித்து கொண்டே இருங்கள். ராமநாமத்துக்குண்டான ராமஜெயம் அல்லது ராமராம என்றே சொல்லி கொண்டிருந்தாலே நமக்கு அனைத்து புண்ணியங்களும் அனைத்து தேவைகளும் நமக்கு தேவையான அனைத்தும் கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மோட்சத்துக்கும் போகலாம், எந்த நொடியும் நாம் சொல்லிக்கிட்டே இருந்தால் நம்ம மோட்சத்துக்கும் போயிடலாம் அப்படின்னு காஞ்சி பெரியவாவிலிருந்து எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட ராமநாமத்தை நான் இங்கே பதிவு பண்ணது பிடிச்சிருந்தா குட்டிஸ் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் குட்டிஸ், பாய்.